ஹாய் எவ்ரி ஒன். சமீபமாக நீங்கள் டிவியில் பார்க்கும்போது சச்சின் தோனி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சரியே, மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்றது. மியூச்சுவல் ஃபண்ட் ரீசெண்டாக நம்ம மாதிரி மில்லினியல்ஸ், அதாவது யங் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது நான் இந்த 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 வீடியோவில் நான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை சொல்கிறேன். செகண்ட் சீரிஸ் இது இன்ட்ரடக்ஷன் சீரிஸ் தான். நீங்கள் செகண்ட், அதாவது இந்த ரெண்டாவது வீடியோ நீங்கள் ஒவ்வொரு ஆன் டே பை டே நான் வந்துட்டு அடுத்த வீடியோ போடுறேன், எப்படி சூஸ் பண்ணணும், இல்லை எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு புதுசாக அப்படின்னா இந்த மியூச்சுவல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபுல்லாக என்னென்ன நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் சில சில டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கும். டெஃபினேஷன்ஸ் மீன்ஸ் இந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்கும், அந்த வேர்டிங்ஸோட அர்த்தத்தை ஃபஸ்ட் புரிஞ்சுக்கிங்க. இங்கே நீங்கள் நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த வேர்ட்ஸோட டெஃபினேஷன் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. ஏஎம்சின்றது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்றது ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு ஷேர், அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அதை வந்துட்டு சில ஷேர்ஸை வந்து நம்ம டைரெக்டாக வாங்க முடியாது. வாங்க முடியாது மீன்ஸ் அது நம்ம காஸ்ட் வைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கலாம். ஸோ நமக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டு இல்லை, இப்போ நான் வாங்கணும் அப்படின்றப்ப இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எப்படின்னா நம்மளால் வாங்க முடியாத ஷேரை கூட நான் ஒரு நிறைய பேர்கிட்ட இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி, அதான் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் ஐடியாவே, நிறைய பேர்கிட்ட ஃபண்டை கலெக்ட் பண்ணி இப்போ எங்கிட்டருந்து ஒரு 10 ரூபா, உங்கள்கிட்டருந்து ஒரு 10 ரூபா, மற்றவங்கிட்டருந்து ஒரு 10 ரூபா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வாங்க வேண்டிய ஷேரை, ஒரு ஷேர் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு சினாரியோ வச்சுருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க வாங்குவாங்க. அது பேர் தான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நம்ம கொடுக்குற ஃபண்டு அவங்க தான் அசட்டை, அந்த அசட் நம்ம மேனேஜ் பண்ணி நமக்காக ஷேரை வாங்கி வைப்பாங்க, அது அசட் மேனேஜ் கம்பெனி. இங்கே பாப்புலரான பார்த்திங்கன்னா எஸ்பிஐ, ஐசிசி, ஹெச்டிஎஃப்சி, யூடி நிறைய இருக்குது. நியர்லி இந்தியாவில் வந்து 40 AMCs இருக்குது, நீங்கள் அதில் எதில் வேணால் வாங்கிக்கலாம். எஸ்ஐபி, எஸ்ஐபின்றது சிஸ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்றைக்கி வந்து மாதம் மாதம், அதாவது ஸ்டார்டிங் 500 ரூபாயிலிருந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். மாதம் மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதம் மாதம் 500 ரூபா போடலாம். லம்சம்ன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். சிஎஜிஆர்ன்றது காம்பவுண்ட் ஆனுவல்ஸ் ரிட்டர்ன். நீங்கள் எப்படி எஃப்டிக்கு வந்து 7%, பிபிஎஃப்க்கு வந்து 7.9%ன்றதை நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி சிஏஜன்ற ஒரு கான்செப்ட், அதாவது ஆனுவல் பேஸ், அதாவது இயர் ஆன் இயர் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்றத நம்ம சிஏஜர்னு சொல்லுவோம். அட்ஜஸ்ட் சிஏஜர்ன்றது இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது நான் வந்துட்டு 2000 ஒரு 2020 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன் டைம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதோட ஆனுவல்ஸ் ரிட்டர்ன்றது நம்ம ஒன் டைம் பார்ப்போம். ஆனால் வந்துட்டு அட்ஜஸ்ட் சிஏஜர்ன்றது இப்போ மாதம் மாதம் நம்ம பணம் போடுவோம். ஸோ மாதம் மாதம் அட்ஜஸ்டர்டு ஆகிற சிஏஜிஆர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஷன் ரேஷியோன்றது இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து நமக்காக வேலை செய்கிறாங்க, அதாவது நமக்காக நிறைய பேர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பணத்தை வாங்கி ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற ஃபீ தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அடுத்தது எக்ஸிட் லோடு. எக்ஸிட் லோடுன்றது இப்போ வந்துட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட் என்ட்ரி ஆகிறேன், திடீர்னு அந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கல அப்படின்றது நான் வெளியே வரும்போது சில கிரிட்டேரியலாம் இருக்குது. இப்போ பேசிக்கலாக வந்து 1 இயருக்கு மேலே எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஃபீயும் இருக்காது, ஆனால் 1 இயர் கீழே எக்ஸிட் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபீ இருக்கும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், பேசிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ன்றது இப்போ ஏஎம்சி வந்துட்டு பர்டிகுலர், இப்போ பின்னாடி நான் சொல்கிறேன் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்னா என்னன்ற சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த ஏஎம்சிக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், அந்த ஃபண்ட் மேனேஜர் அவருக்கு என்ன பிடிக்குதோ, அதாவது அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பார், அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு அவருக்கு என்ன பிடிக்குதோ அந்த பேஸ் பண்ணி அவர் வாங்குறது தான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். அதாவது அவர் ஆக்டிவாக அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவார். அதாவது சில டைம் வந்து இப்போ எஸ் பேங்க் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ட்ராப் ஆச்சு, ஸோ எஸ் பேங்கை தூக்கிட்டு வேறு ஏதாவது ஷேர் வாங்குவார். ஆனால் பேசிவ் ஃபண்ட்ஸ் அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு நமக்குன்னு வந்துட்டு இண்டெக்ஸ் இருக்குது இந்தியாவில், நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 50 ஷேர்ஸ் வந்து நிஃப்டி 50 இருக்குன்னா அதே சேம் ப்ரொபோஷனில் வாங்கி வைக்கிறது தான் பேசிவ் ஃபண்ட்ஸ். டைரக்ட் அண்ட் ரெகுலர் பிளான்றது, டைரக்ட்ன்றது எந்த புரோக்கரும் இல்லாமல் நாமளே டைரெக்டாக வாங்குறது டைரக்ட் பிளான். அதாவது இல்லை எனக்கு வந்து எனக்கு கைட் பண்ணுறதுக்கு புரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ரெகுலர் பிளான்.
இது எல் செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான். இது எல்லா அதாவது எல்லா ஏஎம்சிஸு எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் கவர்ன் பண்ணுறது அவங்க தான். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து பர்ச்சேஸ் அண்ட் ரெடீம். பர்ச்சேஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ரெடீம்ன்றது நம்ம விட்ரால் பண்ணுறதா ரெடீம் சொல்லுவோம். அந்த ரெடீம் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன 1 இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபீ வர மாதிரி இருக்கும், 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஃபீஸும் கிடையாது. அடுத்தது நெட் அசெட் வேல்யூ அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அடுத்த 2-3 இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வருதுன்னா என்எஃப்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து நியூ ஃபண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபண்ட் ஆஃப் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பப்ளிக்கிட்ட விடும்போது ஒரு டைம் கொடுத்து இதை ஃபண்ட் ஆஃபர் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க, எல்லோரும் வாங்குவாங்க. வாங்கிட்டு போது ஸ்டார்டிங் இனிஷியலில் 10 ரூபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10 ரூபீஸ்ன்றது எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட எவ்வளோ ஷேர் வாங்கியிருந்தாலும் இனிஷியல் 10லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ ப்ரொபோஷனில் இப்போ நான் அந்த மொத்த ஷேரும் ஒரு ஒரு 0.1% ஏறுதுன்னா அந்த 10 ரூபீஸ்லேருந்து 0.1% ஏறும் டே பை டே. இப்போ குறைஞ்சாலும் அந்த நெட் அசெட் வேல்யூ தான் குறையும், அதுதான் நெட் அசெட் வேல்யூ. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்றது இப்போ ஒரு மொத்த ஷேரையும் இப்போ நமக்காக எத்தனை எவ்வளோ ஷேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறைய ஒரு நிறைய பேர்ட்டருந்து வந்துட்டு ஒரு 500 ரூபீஸாக கலெக்ட் பண்ணி வந்துட்டு ஒரு ஒரு 10,000 ரூபீஸ் ஆயிடுச்சுன்னுன்றதுனா அதுதான் நெட் அசெட் வேல்யூ, நெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது அவங்க வந்து ஒரு 10,000 மேனேஜ் பண்ணுறாங்க. ஓப்பன் ஹண்டட் க்ளோஸ் ஹண்டட்ன்றது, ஓப்பன் ஹண்டட்ன்றது பப்ளிக்கு எப்போ வேணால் அவைலபிளாக இருக்கும், க்ளோஸ் ஹண்டட்ன்றது லிமிட்டட் தான். இப்போ இந்த டைம் மட்டும் வாங்கிட்டு அதுக்கு மேலே வாங்க முடியாதுன்றது தான் க்ளோஸ் எண்டட். ஈக்விட்டின்றது ஈக்விட்டி அண்ட் டெப்ட்ன்றது இப்போ வந்துட்டு ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஷேர் மார்க்கெட்டில் மட்டுமே போடுறது கிடையாது. ஈக்விட்டி அப்படின்றது ஷேர் ஷேர் தான், டெப்ட்ன்றது கடன் பத்திரம், கடன் பத்திரத்துலேயும் மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஷேர்னு மட்டுமே நினைக்காதீங்க, கடன் பத்திரம் எஃப்டிஸ் ஈவன் எஃப்டிஸில் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பெஞ்ச் மார்க்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னல, ஒரு இண்டெக்ஸ், இண்டெக்ஸ்ன்றது ஒரு நம்ம வந்து ஒரு பின்னாடி ஸ்லைஸில் காட்டுறேன், ஒரு லார்ஜ் கேப் ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்னால் அது இதை தான் அதை ஒரு 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 கோடு மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி அதை 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 பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் ஃபார் இப்போ ஒரு ரேங்க் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னா எவ்வளோக்கு நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், எவ்வளோக்கு செகண்ட் மார்க் வாங்கியிருக்கேன், ஏற்கனவே ஒரு பெஞ்ச் மார்க் இருப்போம், அதை பெர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் தான் அது பெஞ்ச் மார்க். க்ரோத் அண்ட் டிவிடெண்ட் ஆப்ஷன்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு நான் வாங்குகிறேன், வாங்கிட்டு அதில் வந்துட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எக்கச்சக்க ஷேர்ஸ் வாங்கியிருப்பார். இப்போ டே பை டே வந்துட்டு அந்த ஷேர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ஆனால் அதுக்கோசரம் வந்து அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதாவது என்ன ப்ராஃபிட்டோ வந்து அந்த ஷேர் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் ஆப்ஷனில் டிவிடெண்ட்டாக உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, அதாவது டைரெக்டாகவே உங்கள் நீங்கள் நீங்கள் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர், நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் க்ரோத் ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய டிவிடெண்ட் கொடுத்தாங்கல்ல அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி திருப்பியும் அதே ஷேரை திருப்பியும் வாங்கியும் ரன் பண்ணுவாங்க. பேசிக்கலாக வந்து க்ரோத் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்துட்டு டைரக்ட் ஆப்ஷன் ரெகுலர் ஆப்ஷன் சொன்னல, அதுலேயுமே நீங்கள் டைரக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ரெகுலர் ஆப்ஷன் ப்ரோக்கர் தேவையில்லை, நீங்கள் முழுசாக படிங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து கேட்டகரைசேஷன். கேட்டகரைசேஷன் வந்துட்டு ஒரு ஃபுல் சார்ட்டாக வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா லார்ஜ் மிட் ஸ்மால், அதாவது லார்ஜ் கேப்ன்றது நம்ம நிஃப்டின்னு சொல்லுவோம், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நம்ம டாப் 10 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப், அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் இப்போ வந்துட்டு ஒரு 1000 crores வந்துட்டு ஒரு கம்பெனியோட வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், அது ஷேர் மார்க்கெட்டில் வந்து 500 crores விட்டுருப்பாங்க. மிச்சம் 500 crores வந்துட்டு ப்ரொமோட்டரே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஓனரே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 500 crores வந்துட்டு என்ன ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட்டோ அதை பேஸ் பண்ணி டாப் 100 கம்பெனிஸ் என்ன இருக்கோ அது லார்ஜ் கேப், அடுத்த 101-250 வரைக்கும் மிட், அப்புறம் அதுக்கப்புறம் 251லேருந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அதை நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இதில் ஈக்விட்டி ஆக்டிவ் ஃபண்ட்ஸோட நமக்கு நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நான் ஒவ்வொன்றும் சீக்கிரமாக சொல்ல வேண்டியதாக இருக்கும், ஸோ நம்மகிட்ட டைம் இல்லை. ஸோ வந்து டே பை டே நீங்கள் வந்துட்டு இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இப்போ மல்டி கேப்ன்றது லார்ஜ் மிட் ஸ்மால்னு இருக்குன்னு சொல்லல, அதா எந்த அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். 60% வரைக்கும் டோட்டல் அசெட் வந்துட்டு ஈக்விட்டியில் கண்டிப்பாக இருக்கணும்.
லார்ஜ் கேப் பண்ணுறது 80% டோட்டல் அசெட் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லல ஃபஸ்ட்டு 100 கம்பெனிக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். லார்ஜ் அண்ட் மிட் கேப் பண்ணுறது 35% வந்துட்டு டோட்டல் அசெட் வந்துட்டு லார்ஜ்லேயும் 35% வந்துட்டு மிட்லேயும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். மிட் கேப் பண்ணுறது 65% டோட்டல் அசெட்டில் வந்துட்டு மிட் கேப் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸ்மால் கேப்ன்றது அதே மாதிரி 65% வந்து ஸ்மால் கேப் மட்டும் தான் பண்ணியிருக்கணும். டிவிடெண்ட் ஈல்டுன்றது ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு டிவிடெண்ட் ஈல்டு அதாவது டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் 60% டோட்டல் அசெட் வந்து அந்த மாதிரி ஷேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். வேல்யூ அண்ட் கான்ட்ராண்டது வேல்யூன்றது இப்போ பர்டிகுலர் இந்த 2 மந்தில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கும், அடி வாங்கி ரொம்ப கீழே வாங்கியிருக்கும். பட் அது வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் தான். ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஒரு லாங் டேர்முக்கு இப்போ இந்த ஸ்டாக் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூ கொடுக்கும். ஸோ அதை தேடி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். ஃபோக்கஸ் பண்ணுறது நாட் மோர் தென் 30 ஸ்டாக்ஸ், அதாவது 30க்கு மேலே நம்ம வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ 30 வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு ஸ்டைல் தான் அது. செக்டோரல் தீமேட்டிக்ன்றது நம்ம நிஃப்டியில் ஏகப்பட்ட தீமேட்டிக்ஸ் இருக்குது, அதாவது செக்டோரல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஃபார்மா, அதாவது மெடிக்கல், ஐடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ நிறைய இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி அதாவது ஃபார்மான்னு வச்சுக்கோங்க சார், மெடிக்கல் கம்பெனியை மட்டும் தேடி அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுறது. 80% டோட்டல் அஸ்ட் வந்து அதில் தான் இருக்கணும். இஎல்எஸ்ன்றது டேக்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுதுன்னா இஎல்எஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து 3 இயர் லாக்இன் பீரியட், 80ஸில் நீங்கள் டேக்ஸ் எக்ஸாம் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 80% வந்து ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் உள்ளதாக இருக்குது. இது மார்க்கெட் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். மார்க்கெட் நிறைய பேர் வந்து இஎல்எஸ்எஸ் வந்துட்டு டேக்ஸ் இதுக்காக விற்றுருவாங்க. பட் ஆனால் வந்து இது மார்க்கெட் ரிஸ்க் உண்டானது, மார்க்கெட் ஏறி இறங்கும் போது இதுவும் அஃபெக்ட் ஆகும். அடுத்து பேசிவ். பேசிவ் நான் ஏற்கனவே சொன்னேன் பட் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிவ்ன்றது நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு நிஃப்டி மிட் கேப்ன்றது பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அவைலபிளாக இருக்குது. அடுத்த சீரீஸில் அதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ நிஃப்டி 50ன்றது ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 கம்பெனிஸை என்ன ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட்டில் இருக்கோ அதே பேஸ் பண்ணி இவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து சரி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அது வெளியே போயிடுச்சுன்னா அது வெளியே போனதுட்டு அடுத்த 50 யார் உள்ளே வராங்களோ அதே ஸ்டாக்கை அதே பர்சன்டேஜில் ஹோல்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து காட்டுறேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதே மாதிரி ஃபஸ்ட்டு 50 விட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் 50, அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸை விட்டுட்டு அடுத்த 100 கம்பெனிஸ். இது வந்து இதில் வந்து ஏன் பேசிவ் ஆக்டிவ்னு சொல்கிறோன்னா இது வந்து பேசிவ் வந்துட்டு இதில் எந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கும் கிடையாது. அதாவது என்ன நிஃப்டி ஃபஸ்ட்டு இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி ஹோல்ட் பண்ணிடுவார், அவ்வளோதான். ஏதாவது சேஞ்சஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவார். ஆனால் ஆக்டிவில் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி அப்போனா சில ரிஸ்க் இருக்கதா செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் எரர்னு இதை சொல்லுவாங்க, அதாவது அவர் வந்து நினச்சி வாங்கியிருப்பார் பட் ஒரு கால்குலேஷன் பண்ணி நினச்சி வாங்கியிருப்பார் பட் ஆனால் மார்க்கெட்டில் அது மாதிரி நடந்திருக்காது. ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. இதுதான் நிஃப்டி ஆக்டிவ்க்கும் பேசிவ் கொண்டுக்கிற வித்தியாசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி 50 ஃபுல்லாக நல்லா போட முடியாது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு அதோட லிங்க் கொடுக்குறேன். நிஃப்டி 50 எப்படி அதோட ஃபஸ்ட் 50 கம்பெனியோட லிஸ்ட்டு வந்து என்ஐசியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நிஃப்டி 50 கம்பெனியோட டாப் 10 வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க கம்பெனி, இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வேலை செய்கிற கம்பெனி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஹிந்துஸ்தான் லீவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மேஜரோட ப்ராடக்ட் ஹிந்துஸ்தான் லீவோடைய தான். இந்த லாசன் டி ப்ரோ, எல்என்டி, எல்லா ரோட்ஸ் அவங்க தான், ஐடிசி, நீங்கள் வாங்குகிற டொபோக்கல்ருந்து அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. கொடக் மஹிந்திரா பேங்க், டாடா, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது, நான் சொல்ல மாட்டேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் கிரெடிட் கார்டோ இல்லை லோனோ ஏதோ ஒன்று உங்கள் பேரில் ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து. அடுத்து ரிலையன்ஸ் சொல்லவே தேவையில்லை. ஹெச்டிஎஃப்சின்றது அடுத்த ஹெச்டிஎஃப்சின்றது ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதாவது ஹெச்டிஎஃப்சியோட ஹவுசிங் லோனோடையது. இதெல்லாம் வந்து பக்கத்தில் வெயிட்டேஜும் கொடுத்துருக்கேன். இதான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட்டோட வெயிட்டேஜ். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரோட பேசிவ் ஃபண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணணும். அதில் வந்து 10% வந்து ஹிஸ்டிவ் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எதை வாங்குறேன்னு சொல்ல போகிறதில்ல, இப்போ இதை ஃபுல்லாக தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறேன். இதை பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன், இதுக்கு எல்லா டெஃபினேஷனும் சொல்லிட்டேன். இதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில சார்ட்ஸ் மட்டும் 2 சார்ட் மட்டும் வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன்னா அதை நான் காட்டுறேன். ஏன் இது கரெக்டான டைம், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வாங்கினதில்ல, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சிக்கல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா
இது தவிர வேணா கரெக்டான டைம் கிடையாது. எப்பயுமே வந்துட்டு ஷேர்லி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் எது கரெக்டான டைமுன்னு கேட்டிங்கன்னா நேற்றுன்னு சொல்லுவாங்க, அடுத்த கரெக்டான டைம் இன்றைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் இன்றைக்கி மட்டும்தான். ஏன்னா சார்ட்டை காட்டுறேன் பார்த்திங்கன்னா, இதோட நிஃப்டி ஃபிஃப்டியோட ஹிஸ்ட்ரி நான் வந்து ஒரு 20 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். இதோட டேட்டா வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக தான் கிடைக்குது, என்எஸ்சிலேயே உங்களுக்கு நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். போக போக அந்த டேட்டாஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். பார்த்திங்கன்னா நான் சிஏஜர்னு சொல்கிறது ஏற்கனவே டெஃபினேஷன் சொல்லியிருப்பேன், காமன் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி இயர் ஆன் இயர் இது வந்து 14.25% கொடுத்துருக்கு, எப்போ அப் டு 2 February, அதாவது லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு. இதுக்கப்புறம் ஒரு கிராஷ்னு நடந்துச்சு, அதை நான் இதில் போடலை, பட் இதுக்கப்புறம் இந்த கிராஷை நான் காட்டுறேன். இது வந்துட்டு 20 இயர்ஸ் இயர் ஆன் இயர் 14.25% கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஈக்விட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸும் வாங்கலாம். இது வந்துட்டு லாஸ்ட்டு 1 மந்த்தோட லாஸ்ட் 2 மந்த்ஸோட கிராஷை சேர்த்தே போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். இவர் இயர் ஆன் இயர் வந்து 14% கொடுத்துட்டு இருந்ததை லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் மட்டும் 39.5% டவுன் ஆயிருக்கு. அதாவது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி ஸ்டாக் மார்க்கெட் என்ன ரேட்டிங் என்ன இருந்துச்சோ, அதாவது இதில் பார்த்திங்கன்னா 8000, இப்போ 7500, இப்போ 8500 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 7500 போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ 2014-15 இருந்த அதே நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் தான் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட் போய் தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதுதானே கரெக்டான டைம். என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம், பேசிவா ஆக்டிவா இல்லை பேசிவ் ஃபண்ட்ஸ் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு பேசிவ் ஃபண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.